Lord. www.newlifetv.in என்ற இணையதளத்தின் வாயிலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் ஆராதிக்கவும் இந்த நேரத்திலே எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்திலே வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். புது வாழ்விற்கான நேரத்திலே ஆண்டவருடைய பாதத்தில் 60 நிமிடங்கள் என்ற தினந்தோறும் காலை இந்திய நேரப்படி 11 முதல் 12 மணி வரை நடக்கின்ற இந்த துதி ஆராதனையிலே எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்பதோடு இன்று ஒரு சந்தோஷமான செய்தியை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். அது தமிழ்நாட்டினுடைய திருச்சி பட்டணத்திலே அதுனை மினிஸ்ட்ரீஸ் என்ற ஊழியத்தை செய்து வருகின்ற அருமை சகோதரரும் போதகருமான ஜே ஜி டாஃபிட் ராஜ் அவர்களும் அவர்களுடைய சபையை சார்ந்தவர்களும் இன்று நம்மோடு இணைந்து ஆண்டவரை துதிக்க இந்த துதி ஆராதனையை நடத்தும்படியாக இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை எங்களுடைய நியூ லைஃப் டிவியின் சார்பிலும் உங்களின் சார்பிலும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலே அவர்களோடு இணைந்து நாமும் தேவனை துதிக்கவிருக்கின்றோம். இந்த நாளினுடைய துதி ஆராதனையை மதுரை பட்டணத்திலே சவுண்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற ஊழியத்தை நடத்தி வருகிறவரும் அருமை சகோதரரும் போதகருமான எபினேஷர் அவர்கள் ஆரம்ப ஜபத்தை செய்து இந்த துதி ஆராதனையை துவக்கி வைப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நேயர்களே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? தினந்தோறும் காலவேளையில் ஆண்டவருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துவது, கர்த்தரே நான் காலத்தில் ஸ்தோத்திருப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது ராஜா சொன்னது போல ஆண்டவருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்த இன்னைக்கு திருச்சி மாநகரத்திலிருந்து அருமை போதர் டேவிட் ராஜ் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. நாம் சந்தோஷமாக ஆராதிக்க போறோம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். எஸ் லார்ட், வாரும் தூய ஆவியே, தூயாவியானவரே நீர் வாருங்கப்பா. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நீர் நீராளுகை செய்யும்வரே. நாங்கள் உண்மை வரவேற்கிறோம் ராஜா. பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக உண்மை துதிக்கிறோம். கோடான கோடி ஸ்தோத்திரங்களை, நன்றிகளை, துதிகளை ஏறெடுக்கிற தகப்பனே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளோட உள்ளத்திலேயும் கர்த்தருடைய பிரசன்னாவியான கிரியை செய்வீராக. வல்லமையின் மகிமை இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, தேவைகளோடு பாரத்தோடு நிந்தி போராட்டத்தோடு இருக்கின்றதான ஒவ்வொரு பிள்ளைகளோட உள்ளத்துல உடைய தாசன் மூலமாக, பாடல்களின் மூலமாக, உடைய வார்த்தைகளின் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசும்படியாக நீங்க கிரியை செய்யுங்க ஐயா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட உள்ளத்திலையும் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமையின் மகிமை இறங்கட்டும் ஐயா. ஆராதனை முதல் முடிவு பரியந்தும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த எக்யூப்மெண்ட்ஸ், ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதை வாசிக்கின்றதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட உள்ளத்திலையும் அபிஷேகம் இறங்கிட்டு இருக்கட்டும். தாசனைக்கு தாவே நீர் எடுத்து பயன்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. நீ பெரேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே எங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நியூ லைஃப் டெலிவிஷன் மூலயமா உங்களை சந்திப்பதிலே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து ஆண்டவரை இந்த நாளிலே முதல் வாரத்திலே மாதத்திலே முதல் நாளே காலை வேளையிலே ஆராதனை செய்யும்படியாய் துதிக்கும்படியாய் இதோ நாம் கூடியிருக்கிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஓயாமல் அவரை துதித்து காலமெல்லாம் அவரை துதிப்போமா? என்னோடு சேர்ந்து நீங்களும் ஆண்டவரை துதிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், ஆமென். நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, மிக பிக் க்ளோரி, ஹல்லேலூயா. காலமெல்லாம் ஒரே பாடி ராஜாதி ராஜனை, ஹல்லேலூயா.
அவரோடு சேர்ந்து அவரை துதிங்க. துதிக்கிறதிலே ஆண்டவரை ஒருமனப்பட்டு நாம் துதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா. ஹல்லேலூயா செபி சொல்லுவோமா? ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா. சத்துருவை மிதித்தார், எதிரி அணங்குவான் என்று சொல்லி ஆண்டவர்களால ஒரு பெரிய சத்துருவை வெற்றி கொண்டார். ஹல்லேலூயா. சூத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ கரங்களை தட்டி நாம் ஒருங்கிணைப்பட்டு நாளை நாம் துதிப்போம். சூத்திரம் அப்பா. சத்துருவை மிதித்தார், எதிரி அடங்குவான், இயேசுவே ஜெயித்தார், ராஜரீகம் பண்ணுவார். நீயும் காரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு, நீயும் காரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு. சொல்லுமா? ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடுவோம் சென்னா ஹோசன்னா ஹோசன்னா. உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. ஓயாமல் துதிக்கும்படியாய் நாமே விடுதலை கொடுத்த தேவனே. ஹல்லேலூயா. கட்டுகளை அறுத்த தேவன், சாபங்களை முற்றிலுமாய் போற செலவில் நம்மளுக்காக முறிப்ப தேவனாக இருந்தார். நம்முடைய வேதனைகளை மாற்றிய தேவன், புது பலனை தந்த தேவனுக்கு நாளினம் சோதனைகளின் துதிகளை பேரெடுத்து அன்று மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கட்டுகளை அறுத்தார், சாபங்களை முறித்தார், வேதனையை மாற்றினார், புது பலன் தந்தார். நீயும் காரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயும் காரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா. சொல்லுமா? ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. ஆறு மாதங்கள் நம்மளோடு இருந்த தேவனாயிருந்தார், நம்முடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களும் வேண்டுதலும் கேட்ட தேவனாயிருந்தார். மலையை போல கிருபை கொடுத்த தேவன், அது மாத்திரங்கள வாக்கு திட்டத்தில் உண்மையுள்ள தேவனாயிருந்த தேவனாயிருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்டார், கிருபை பொழிந்தார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடித்தார். நீயும் காரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிருந்த, நீயும் காரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிருந்த. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. சேர்ந்து சொல்லுவோமா? ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. I'm not sure.